ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட் ரஸ்கல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டோரி மோட் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி மோடு வந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஷேடோ ஃபைட்டில் இருக்கிறதுல லாஸ்ட் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியோட பாஸ் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டோரியோட பாஸ் வந்து யுன்லின். ஸோ இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ் வந்து அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது, பட் என்னென்னா கன்ஃபியூசிங் வந்து ரொம்பவே இருக்கும். ஏன்னா நம்மளை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து விளாட்னா தான் இந்த கேரக்டரை வந்து ஜெயிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெல்காவை வச்சு தான் விளாட போகிறோம். ஸோ மேட்ச் ஃபுல்லாக ஹெல்காவை வச்சு நான் உங்களுக்கு என்ன என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து நீங்கள் தப்பிச்சிக்கணும், அப்புறம் என்னென்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஸ்டோரி கவர் பண்ணது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஒன் முடிச்சிருக்கோம். கிராவிடேஷன்ன்ற டேலண்ட் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்போனென்ட்டை ஜம்ப் பண்ண விடாது. ஸோ நம்ம வந்து கிராவிட்டின்ற டேலண்ட் வந்து நம்ம எக்விப் பண்ணிங்கன்னா, அப்போனென்ட் வந்து ஜம்ப் பண்ணும்போது அவங்க ட்ரை பண்ணிட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு அவங்க கீழே விழும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் அட்டாக் சான்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம அப்போனன்ட்ஸ் எல்லாம் எப்படி அடிப்பாங்கன்னா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யூன்லைனுக்கு இருக்க சில ஷேடோ எபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் இவங்க விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டோம். செகண்ட் போனஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரா சிகிலன்ற போனஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த போனஸ் என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் ரீஜெனரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு போனஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டோரி மோடில் வந்து அப்போனன்ட்ஸை பார்த்தீங்கன்னா, ஒரு 11 அப்போனன்ட்ஸ் வந்திருப்பாங்க, ஒரு மினி பாஸு அப்புறம் ஒரு பாஸு. ஸோ யூன்லின் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 11 கேரக்டர்ஸை வந்து டிஃபீட் பண்ணணும். இந்த 11 கேரக்டர்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டெலிபோர்ட் யூஸ் பண்ணுறது, லைக் யூன்லினுக்கு இருக்க எல்லா ஒரு ஷேடோ எபிலிட்டி அட்டாக்ஸ் வந்து இவங்க வந்து நார்மலாகவே யூஸ் பண்ணுற ஒரு எபிலிட்டி வந்து இவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட அப்போனன்ட்ஸை வந்து நம்ம டிஃபீட் பண்ணிட்டு முன்னாடி நோக்கி போகணும். இப்போ வந்து நம்ம தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த போனஸ் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா, கிரிஃபில் சிகிலன்ற போனஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போனஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த லைட் டேமேஜோட டேமேஜ் வந்து இன்க்ரீஸ்டாகவே இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட எபிக் போனஸ். இப்போ வந்து நம்ம அடுத்த ரவுண்ட் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, பஃபேலோ சிகிலன்ற ஒரு போனஸ் வந்து எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணோம்னா, நம்மளோட மேக்ஸிமம் ஹெல்த் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஃபைவ்ல இருக்கோம். இதில் வந்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்க அர்த்க்வேக்ஸ் போடுற மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் தப்பிச்சிக்கிட்டு விளாடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் குறைஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரவுண்ட் முடிச்சிருக்கோம். அடுத்த போனஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேங்ஸ்ன்ற போனஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேங்ஸ்ன்றது என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு ரேஞ்சட் அட்டாக் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹெல்த் ரெஸ்டோரேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம ஹெல்காவை வச்சதுனால நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், ரேஞ்சட் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சட் அட்டாக்ஸ் போடும்போது நம்மளுக்கு ஹெல்த் ரெஸ்டோரேஷன் கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். நீங்கள் வந்து இப்போது கவனிச்சிருந்தீங்கன்னா, நம்ம அப்போனன்ட் வந்து எப்படி டக்குன்னு டெலிபோர்ட் ஆனீங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்டோரி மோடில் எல்லா அப்போனன்ட்ஸுமே இப்படி டெலிபோர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்டாக் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து போடுங்க, இல்லைனா அந்த அட்டாக் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி உங்களுக்கே வந்து ஹெல்த் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து விளாடுங்க கைஸ். ஸோ சிக்ஸ்த் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு மினி பாஸ் இருக்கிறதுனால நம்ம சிக்ஸ்த் ரவுண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஹெல்த் ரீஸ்டோரேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் குறைஞ்சிருந்தால் அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சிக்ஸ்த் ரவுண்ட் முடித்த உடனே உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ஷேடோ அட்டாக்ஸ் போடும்போது அதாவது ஒருத்தொருத்தரோட ஷேடோ பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்து எந்த ஒரு கேரக்டர் ஷேடோக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். அசூமா இல்லை கேட்டு இல்லை ஹெல்கா இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ஷேடோ ஃபார்முக்கு உள்ளே போக விடாமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்டு முடிச்சிருக்கோம். நம்ம வந்து ஆட் சிகிலன்ற ஒரு போனஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அட்டாக்ஸ் பிளாக் பண்ணால் அந்த பிளாக்டு அட்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜ் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட நம்மளுக்கு ஒரு போனஸ் மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போனஸஸ் எல்லாம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம 7 ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு போனஸ் வந்து சூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சன் கேச்சர்ன்ற போனஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதை என்ன பண்ணோம்னா, நம்ம சும்மா இருந்தால் கூட நம்மளோட லைட் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம வந்து ஷைனிங் டேஷ்ன்ற அட்டாக் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 8 ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு போனஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து ஃப்ளையிங் அவேன்ற போனஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணோம்னா, ரேஞ்சட் அட்டாக் வந்து நம்ம போடும்போது
ஒரு பீம் ஆஃப் பீரியாடிக் டேமேஜ் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிங்க் கலர் லைன் இருக்குல்ல, அந்த பிங்க் கலர் லைன் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரேஞ்சு அட்டாக் போட்டால் வரும். அந்த பிங்க் கலர் லைன், அதாவது அந்த ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருந்துச்சுல, அது என்ன பண்ணும்னா அப்போனெண்ட் வந்து அந்த ஒரு இடத்துல நின்னால் அப்போனெண்ட்டுக்கு ஓவர் டைம் ஹெல்த் குறைஞ்சிட்டே போகும். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 9th ரவுண்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு 25% ஆஃப் த ஹெல்த் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மேட்சஸ் நடந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இப்படி வந்து நீங்கள் ஒரு மேட்சை தோத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பார்த்து ஒரு 50% ஆஃப் த ஹெல்த் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரவுண்டில் கொடுத்த ஒரு செட் ஆஃப் போனஸஸ் வந்து பிடிக்காதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீடியோ பார்த்து நம்ம வந்து இன்னொரு செட் ஆஃப் போனஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதில் இருந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா சாஃப்ட் லேண்டிங்கன்ற போனஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா நம்ம எந்த ஒரு இடத்துல லேண்ட் பண்ணுவோமோ அந்த ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த பீம் ஆஃப் லைட்ன்றது வரும். ஸோ இது என்ன பண்ணணும்னா அப்போனெண்ட்க்கு ஓவர் டைம் டேமேஜ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் போனஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஆட் பார்த்து அந்த போனஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு சாப்டருக்கு ரெண்டு வாட்டி தான் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரவுண்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன ஒரு டேலண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்ன் பேர்ன் பேர்ன்ற ஒரு போனஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த பீம் டேமேஜ் இருந்துச்சுல, அந்த பீம் டேமேஜ் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டியூரேஷனுக்கு வந்து ஹெல்த் குறையிற மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு போனஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணும்போது அப்புறம் ஒரு ரேஞ்சர் அட்டாக் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து வரும். ஸோ இப்போ வந்து நம்ம 11th முடிச்சிருக்கோம், ஃபைனலாக பாஸ் ஃபைட் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு 11th வந்து அந்தளவுக்கு நல்லா எதுவுமே போனஸ் வந்து கிடைக்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு ஆடு பார்த்து வந்து நம்ம ஒரு நல்ல போனஸை பிக் பண்ணியிருக்கோம். அந்த போனஸ் பேர் என்னென்னா லைட் ப்ரொடெக்ஷன்ன்ற போனஸ். ஸோ இந்த லைட் ப்ரொடெக்ஷன்ன்ற போனஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட ஷைனிங் டேஷ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஷைனிங் டேஷ் யூஸ் பண்ண பிறகு ஒரு அப்போனென்ட் அட்டாக்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஷீல்டு கிடைக்கும். ஸோ அந்த ஷீல்டு வந்து அப்போனென்ட்டு ஒரு அட்டாக் வந்து நம்மளுக்கு தப்பிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு போனஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட பாஸ் ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூன்லினுக்கு 3 டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு டிவிஷன்லையுமே நம்மளுக்கு ஒரு போனஸ் வந்து கிடைக்கும். இந்த போனஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அப்போனெண்ட் அதாவது யூன்லினை டிஃபீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து அந்த போனஸ் கரெக்டாக யூஸ் பண்ண முடிஞ்சால் தான் நீங்கள் வந்து யூன்லினை வந்து டிஃபீட் பண்ணவே முடியும். இல்லைனா யூன்லினை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஒரு சாப்டர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட ரேஞ்சர் அட்டாக் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நம்மளோட ரேஞ்சர் அட்டாக் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூன்லினோட ரேஞ்சர் அட்டாக் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு ரேஞ்சர் அட்டாக் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு யூன்லின் எப்படி ஒரு ரேஞ்சர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ரேஞ்சர் அட்டாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரவுண்டை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் டைம் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா நம்மளுக்கு எத்ரியல்ன்ற ஒரு எபிலிட்டி வந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணோம்னா நம்ம ரோல் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு எத்ரியல் ஆகும். ஸோ நம்ம எத்ரியல் ஆகிட்டால் நம்மளுக்கு வந்து ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு டேமேஜ் இல்லாது. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த பிங்க் லைட்ஸ் வந்து டார்க் ஆகும்போது நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும். ரோல் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு ஒரு டேமேஜ் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ரோல் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா ரேஞ்சர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், யூன்லினை டிஃபீட் பண்ண முடியும். இல்லைனா உங்களால் யூன்லினை டிஃபீட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிட்டே இருக்கோம், சுற்றிட்டே இருக்கும்போது ஒரு அளவுக்கு வந்து நம்ம அதை மிஸ் பண்ணி இல்லை வந்து மாட்டிட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், செம்மையாக டேமேஜ் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அது வந்து டார்க் ஆகிட்டு அது வந்து பிளாஸ்ட் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு தப்பிச்சிக்கணும். டக்குன்னு தப்பிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து யூன்லினுக்கு ரேஞ்சர் அட்டாக் போடணும். நார்மல் அட்டாக்ஸ் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, அதனால் ரேஞ்சர் அட்டாக்ஸ் வந்து போடணும். உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோரியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை எப்படி விளாட்றதுன்னு புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் கைஸ், ஹாவ் எ ஹாப்பி கேமிங்.